இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்களை கவர்வதற்காக அல்ல. விரைவில் மாநில தேர்தல் நடைபெறவிருக்கும் வேளையில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் மக்களை கவருவதற்கு அல்ல. மாறாக மக்கள் மற்றும் நாட்டிற்காக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய கடப்பாடாகும் என்று தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் தெரிவித்தார். இது வழக்கமான சேவையாகும். அரசாங்கத்தின் பணிகள் நிச்சயம் தொடரப்பட வேண்டும். எனவே நாங்கள் அனைத்து அறிவிப்புகளையும் ஒத்திவைக்கவா முடியும் என்றார் அவர். மாநில தேர்தலுக்கான பிரச்சார காலகட்டத்திற்கு முன்னரே இந்த சிறப்பு உதவி குறித்து அறிவிக்கப்பட்டதை ஃபாமி சுட்டிக்காட்டினார். இதனிடையே மாநில தேர்தலில் நம்பிக்கை கூட்டணியை பிரதிநிதித்து போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி கட்டொழுங்கை கடைபிடிக்குமாறு பிரதமரும் அறக்கட்டளையின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜூலை 29 தொடங்கி ஆகஸ்ட் 12 தேதி வரை பிரச்சார காலகட்டத்தில் அரசாங்க கேந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தலுக்கான இனிப்பு என்று கூறப்படும் வார்த்தைகளை தெரிவிக்கக்கூடாது. எனவே துரித மீ திட்ட அறிவிப்புகள் இல்லை. அதுவே இம்முறை எங்களின் கட்டொழுங்காகும் என்றார் அவர். கணவரின் லஞ்ச குற்றச்சாட்டு எனது பிரச்சாரத்தை பாதிக்காது. ஈசாவின் மனைவி பிபி ஷர்லிசா கூறுகிறார். தனது கணவர் மீதான லஞ்ச குற்றச்சாட்டு எந்த வகையிலும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்காது என நெகிரி செம்பிலான் முன்னாள் மந்திரி உசர் ஈசா சமாஜின் மனைவி பிபி ஷர்லிசா தெரிவித்திருக்கிறார். அடுத்த மாதம் 12 தேதி நடைபெறும் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் ஜூசே தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளராக பிபி ஷர்லிசா போட்டியிடுகிறார். தேர்தலில் நான் தான் போட்டியிடுகிறேன், ஈசா அல்ல. அப்படி இருக்கும் போது எனது தேர்தல் பிரச்சாரத்தை ஈசா விவகாரம் பாதிக்காது என அவர் தெரிவித்தார். வேட்பாளருக்கான நியமன கடிதத்தை அம்னோவின் துணைத் தலைவர் முகமது ஹசானிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். தம்மை எதிர்த்து ஜூசே தொகுதியில் போட்டியிடும் பெரிகதா நேஷனலின் வேட்பாளர் எடன் ஷியாலிசி சித்தும் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த மாட்டார் என பிபி ஷர்லிசா நம்பிக்கை தெரிவித்தார். மாநில தேர்தல் பினாங்கில் கவனத்தை ஈர்க்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள். இம்முறை மாநில தேர்தலில் பினாங்கில் பெனாகா, சுங்கை டுவா, மெர்தாம், சுங்கை ஆச்சே, பெர்மதாங் பாசிர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கவனத்தை ஈர்க்கும். சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னதாக நம்பிக்கை கூட்டணியின் கீழ் 33 தொகுதிகள், தேசிய முன்னணியின் கீழ் 2, பெரிகதா நேஷனலின் கீழ் 5 தொகுதிகள் என்று 40 தொகுதிகளில் 35 தொகுதிகள் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் வசம் இருந்தது. தேர்தல் ஆணையம் எஸ்பிஆர்எம்மின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஜூன் 23 தேதி வரையில் 12,34,198 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் 6,05,686 பேர் சீனர்கள். பெர்மதாங் பாவு நாடாளுமன்ற தொகுதியில் 13 சட்டமன்றங்களில் 79,173 பேர் மலாய்காரர்கள். கபாலாபாத்தில் 67,563 வாக்காளர்களும் தாசி குலுக்கோரில் 63,578 வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசியல் நிலைத்தன்மை மேம்படும் என்பது வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பினாங்கில் மாநில தேர்தல் தொடர்பான சூழ்நிலைகள் மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர்களுக்கு நஜீப் குடும்பத்தினர் உதவி, நஷிபுடின் தகவல். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மாநில தேர்தல்களில் தேசிய முன்னணி மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர்களுக்கு தங்களது குடும்பத்தினர் உதவுவதாக முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மகன் நசிஃபுடின் தெரிவித்துள்ளார். தங்களது சொந்த நலனுக்காக மாநில தேர்தல்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் முன்னாள் பிரதமரின் ஆதரவாளர்களை நசிஃபுடின் சாடினார். தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் நாட்டின் 6வது பிரதமருமான நஜிப்பின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நஜிப் குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்கள் தெரியாமல் உள்ளனர். ஒரு குடும்பம் என்ற முறையில் இப்போதுள்ள அரசாங்கத்தின் வேட்பாளர்களுக்கு நாங்கள் உதவுவோம். ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைமையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதை தொடர்வதற்கு நிலையான கூட்டரசு அரசாங்கம் தேவை என நாங்கள் விரும்புகிறோம் என லங்காவி அம்னோ டிவிஷன் தலைவருமான நசிஃபுடின் கூறினார். இந்த ஒற்றுமை அரசாங்கத்தில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். எங்களது குடும்ப உறுப்பினர்களில் பலர் அம்னோவுடன் உள்ளனர்.
என அந்த அரசாங்கம் நிலையான அரசாங்கமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்வதோடு துரித பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறோம் என நசிஃபுடீன் தெரிவித்தார். நஜிப்பின் ஆதரவாளர்கள் அல்லது போலீஸ் ஆதரவாளர்கள் எதிர்வரும் மாநில தேர்தல்களில் பெரிகதா நேஷனலுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என மலேசிய தேசிய ஒற்றுமை இயக்க அமைப்பின் தலைவர் சயீத் முகமது அப்துல் அசீஸ் அறிக்கை வெளியிட்டதை நசிஃபுடீன் சாடினார். தங்களது சுயநலத்திற்காக முன்னாள் பிரதமரின் ஆதரவாளர்களின் இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறினார். 6 மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெறுவதும் நஜிப்பிற்கு நியாயம் கிடைப்பதும் இரண்டும் வேறுபட்ட விவகாரங்களாகும் என அவர் தெரிவித்தார். உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவீர். நாட்டில் உள்ள நிறுவனங்கள் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என மனிதவள அமைச்சர் சிவகுமார் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் பிரச்சாரம் இவ்வாண்டு June 4 தொடங்கப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் சொக்சோ நிறுவனத்தின் மூலம் நாடு தழுவிய அளவில் வேலைவாய்ப்பு கண்காட்சியும் நடத்தப்பட்டு வருவதையும் சிவகுமார் சுட்டிக்காட்டினார். இதில் முதலாளிகள் ஒன்றிணைந்து பணியாற்றவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். படிப்படியாக உள்ளூர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துங்கள் என்று அனைவருக்கும் நினைவூட்டி வருகிறோம். நிலையான வேலைவாய்ப்பு மூலம் உள்நாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். இதன் மூலம் தொழில் நிறுவனங்கள் தங்களின் லாபம் மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கவும் முடியும் என அவர் கூறினார். மை மிட் கெரியர் 40 திட்டத்தின் மூலம் முதலாளிகள் 40 வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துகின்றனர் என்றார் அவர். நேற்று கெடாகூலிம் பாலிடெக்னிக் மண்டபத்தில் சொக்சோவின் வேலைவாய்ப்பு கண்காட்சியை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலையை குறைக்க எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. எரிபொருள் விலை குறிப்பாக ரூ 95 மற்றும் டீசல் விலையை குறைக்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று ரபிசி ரம்லி தெரிவித்தார். எண்ணெய் விலையை குறைப்பது உதவித்தொகை ஒதுக்கீட்டை உட்படுத்தி இருப்பதால் அது நிதியமைச்சை பொறுத்தது என்றும் அவர் மேலும் கூறினார். எரிபொருள் குறிப்பாக ரூ 95 மற்றும் டீசல் விலையை குறைக்க அரசாங்கம் கூடிய விரைவில் பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக MIDF ஆய்வு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தது. ஜாசிகாவில் இருந்து விலகிய சதீஷ் முனிகாண்டி சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். ஜாசிகாவில் இருந்து விலகுவதாக வாக்காண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனிகாண்டி அறிவித்திருக்கின்றார். அதோடு எதிர்வரும் August 12 நடைபெறவிருக்கும் பினாங்கு மாநில தேர்தலில் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்ள சுயேட்சையாக போட்டியிடவிருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இருப்பினும் ஜாசிகா உஜாங் பத்து கிளையின் தலைவருமான அவர் மாநில முதலமைச்சர் சவுகான் யோவிற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக உறுதி அளித்திருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலில் பாக்காண்டாலாம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் சதீஷ் முனிகாண்டி செய்தியாளர்கள் சந்திப்பு வழி தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். கடந்த தேர்தலில் 2700 பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்று கடந்த 5 மாநிலம் தொடங்கி தேசிய பிரச்சனைகள் வரை கடமையாற்றிய போதிலும் கட்சி தம்மை புறந்தள்ளியதால் சுயேட்சையாக போட்டியிட அவர் முடிவெடுத்துள்ளார். இந்நிலையில் அத்தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு 2வது வாய்ப்பு வழங்கப்பட்டால் பெரிகதான் நேஷனலுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் சதீஷ் உறுதியாக கூறினார். அது மட்டுமின்றி ஜாசிகா கட்சியில் இருந்து வெளியேறுவது தொடர்பான கடிதத்தை அதன் பொதுச் செயலாளர் அந்தோனி லோகிற்கு நேற்று காலை அனுப்பிவிட்டதாகவும் அவர் கூறினார். விசா அனுமதி வழங்க 100 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் வாங்கிய வழக்கு 2 கைது. வெளிநாட்டினரின் விசா விண்ணப்பங்களை அங்கீகரிக்க சுமார் 100 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக MACC ஊழல் தடுப்பு ஆணையம் நேற்று மாலை 6:30 அளவில் 2 கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தொழிலாளர்களை விநியோகிக்கும் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் அவரது அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் உடந்தையாக இருந்திருக்கிறார் எனவும் நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அந்நபர் கடந்த ஏப்ரல் மாதம் மலேசிய குடிநுழைவு துறையுடன் இணைந்து MACC ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பண மோசடி தடுப்பு பிரிவால் தொடங்கப்பட்ட ஓப் டாக்கா என்னும் விசாரணையின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 3வது சட்ட அமலாக்க அதிகாரி ஆவார். மேலும் தூதரகத்தில் பணியாற்றி வரும் அதிகாரி ஒருவர் கடந்த 2021 முதல் வங்காளதேச பணியாளர்களை மலேசியாவில் பணிபுரிவதற்காக
வேலைவாய்ப்பு நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து அவர்களது விசாக்களை தவறாக பயன்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் 105 மட்டுமே என்றாலும் ஒவ்வொரு விண்ணப்ப ஒப்புதலுக்கும் சுமார் 300 ஆஸ்திரேலியன் டாலர் முதல் 500 ஆஸ்திரேலியன் டாலர் வரை பெற்றுள்ளதாக விசாரணை முடிவில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். மூச்சு திணறி இறந்த 6 மாத குழந்தை. ஜொஹூர் பாரு பெர்மாஸ் ஜெயா என்னும் இடத்திற்கு அருகே உள்ள குழந்தை பராமரிப்பாளர் இல்லத்திற்கு காலை 7:30 மணி அளவில் அனுப்பப்பட்ட 6 மாத குழந்தை உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயான 32 வயது பெட்ரிஷியா லாஹுயிலிங் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்லும் போது அவரது குழந்தையை பராமரிப்பாளர் இல்லத்தில் விட்டு சென்றதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சுமார் நண்பகல் 12:58 மணிகளவில் அவரது குழந்தை மூச்சு திணறலினால் அவஸ்தைப்படுவதாக குழந்தை பராமரிப்பாளரிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. அதன் பிறகு தனது கணவருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அவர் அங்கு விரைந்த போது அவர்களது குழந்தை மயக்கமான நிலையில் கார் பேனட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்ததாக சம்பந்தப்பட்ட நபரின் கணவர் தெரிவித்துள்ளார். பின்னர் அவர்களது குழந்தையை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது அக்குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பிரேத பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் சராசரி குடும்ப வருமானம் 2.4% அதிகரிப்பு. மலேசியாவில் சராசரி குடும்ப வருமானம் 2019 பதிவான 7901 ரிங்கிட்டை காட்டிலும் ஓராண்டிற்கு 2.4 விழுக்காடு அதிகரித்து 8479 ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளதாக மலேசிய புள்ளி விவரத்துறையின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமத் மொஹசீர் மஹிதீன் தெரிவித்தார். 2019 ஓராண்டிற்கு சராசரி குடும்ப வருமான வளர்ச்சி 5873 ரிங்கிட்டாக இருந்த வேளையில் 2022 அது 2.5 விழுக்காடாக அதிகரித்து 6338 ரிங்கிட்டாக பதிவாகியதாக 2022 குடும்ப செலவு மற்றும் குடும்ப வருமான ஆய்வறிக்கை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த குடும்ப வருமானம் ஊதியம், சுயதொழில், முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானம் ஆகியவற்றை உள்ளடக்கி இருப்பதாக டாக்டர் முகமது உசேர் குறிப்பிட்டார். யூடியூப் சவாலுக்காக தோழி கடத்தப்பட்டதாக தகவல் தெரிவித்து போலீஸை அலைக்கழித்த சிறுமி கைது. புளோரிடா மாகாணத்தில் 11 வயது சிறுமி ஒருவர் தனது தோழி கடத்தப்பட்டதாக கூறி போலி நாடகமிட்டதால் கடத்தல்காரரை தீவிரமாக தேடி வந்த காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். ஒலுசியா நகரில் ஆயுதம் ஏந்தி வெள்ளை வேனை ஓட்டிச் சென்ற ஒருவரால் தனது 14 வயது தோழி கடத்தப்பட்டதாக ஷெரீப் அலுவலகத்திற்கு தகவல் அனுப்பியிருக்கிறார் அந்த சிறுமி. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் விமான குழுவுடன் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது அதுபோன்ற வேன் எதுவும் கிடைக்கவில்லை. மீண்டும் அடுத்தடுத்த நிமிடங்களில் போலி கடத்தல் குறித்த விவரங்களை வழங்கி வந்த சிறுமி மீது சந்தேகமடைந்த போலீசார் அவர் யூடியூப் சவாலுக்காக விளையாட்டுத்தனமாக இது செய்ததை அறிந்து கொண்டார். இதையடுத்து சிறுமி கைது செய்யப்பட்டு சிறார் குற்றத்தடுப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டார். அமெரிக்காவில் ஏற்கனவே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சூழலில் கடந்த சில நாட்களாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களால் செய்யப்படும் போலி அழைப்புகளும் அதிகரித்து வருவதாக போலீசார் வருத்தம் தெரிவித்தனர்.